அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமா என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் எப்படி அமைய போகிறது, என்ன என்ன பலன்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில நிகழப்போகிறது என்று பார்க்க போறோம். மேலும் சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரையிலான நட்சத்திரங்களில் பிறந்தவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. இந்த ராசியின் அதிபதி சுக்கிரன், சனி இந்த ராசியில தான் உக்கரம் அடைகிறாரு. இவர்கள் தங்கள் வாழ்நாளில் அவசியம் சென்று வழிபட வேண்டிய கோவில் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தாங்க. சுப்பிரமணியனை வேண்டினாலே துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் தடைகள் விலகியோடும் என்பது ஐதீகமாக கருதப்படுது. எத்தனை கோபம் மனக்குழப்பம் இருந்தால் கூட திருத்தணி சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டாலே அவை அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகிவிடும் என்பது நம்பிக்கைங்க. சுவாமிக்கு சந்தன காப்பு, பஞ்சாமிர்த படையல், காவடி எடுத்தல், பால்குடம் எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துகிறாங்க. எனவே துலாம் ராசிக்காரங்க திருத்தணியில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி வந்தாலே அவர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லதே நடக்கும். தொடர்ந்து இந்த வீடியோ பதிவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் எப்படி அமைய போகிறது என்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருத்தணி முருகப்பெருமான ரொம்ப பிடிக்கும்னா, முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பெரிய பெரிய நடிகர் நடிகைகளுக்கு கூட ஜாதகம் பார்த்து தீர்வு சொல்லப்படுதுங்க. மேலும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது. எனவே உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு காண வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி தீர்வு காணலாங்க. துலாம் ராசிக்கார நேயர்களே, இந்த ஏப்ரல் 2024 துலாம் ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய தொழில் மற்றும் நிதி வளர்ச்சிக்காக நீண்ட பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பையும் வழங்கப் போகுது. மேலும் உங்கள் வளர்ச்சிக்காக புதிய இடங்களுக்கு செல்ல இது உதவுங்க. சில நிரந்தர வசிப்பிடத்தை பெற்று வேறு நாடுகளில் குடியேறவும் வாய்ப்பு இருக்குது. புதிய இடங்கள் உங்களுடைய வருமானத்தையும் சேமிப்பையும் மேம்படுத்த உதவும். இது உங்கள் வளர்ச்சிக்கு தேவையான பொது உறவுகளை மேம்படுத்தவும் பராமரிக்கவும் உதவக்கூடியதாக இருக்கும். அன்புக்குரியவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகளும் ஏற்பட போகுது. இது உங்களுக்கு அதிகப்படியான மகிழ்ச்சியையும் அளிக்கும். இது தவிர நீங்கள் குடும்ப நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்வீங்க. உறவினர்களுடன் உல்லாசமாக இருப்பீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். இந்த மாதம் நண்பர்களுடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபட அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க. இது மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செலவுகளும் அதிகரித்தே காணப்படும். இது நிதி இழப்புகளுக்கும் வழிவகுக்கும். எனவே உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு இழப்புகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் தேவைப்படுது. மேலும் உங்களுடைய செலவுகளையும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். கடன்கள் மற்றும் சட்ட சிக்கல்கள் போன்ற திடீர் சிரமங்களுக்கும் உங்களுடைய சேமிப்பை நீங்கள் செலவிடலாங்க. எனவே எதிர்மறையான செயல்களை தவிர்க்க உங்களுடைய எல்லா நடவடிக்கைகளையும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் குணமடைய மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் செலவுகள் உங்களுக்கு அதிகரித்து தான் காணப்படும். எனவே உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது பரிசோதித்து மருத்துவரின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற பரிந்துரைக்கப்படுது. ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது மற்றும் தியானம் செய்வது இந்த மாதம் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவியாகவே இருக்கும். அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவு. உங்கள் அன்புக்குரியவர்களுடன் காதல் உறவுகளில் ஈடுபடுவதற்கும் மகிழ்ச்சியை கண்டறிவதற்கும் இந்த ஏப்ரல் உதவியாகவே இருக்கும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபட வேண்டும். அன்பானவர்களுடன் மகிழவும் முடியுங்க. அன்புக்குரியவர்களுடன் சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது. இதனால் காதல் உறவுகளில் கண்டிப்பாக இனிமையான அனுபவமே ஏற்பட போகும். ஒற்றை நபர்களுக்கு காதல் உறவில் மகிழ்ச்சியைக்கான சரியான துணையை கண்டுபிடிப்பது கடினமாகவே இருக்குங்க. வீட்டிலும் பணியிடத்திலும் பெண்களால் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம். அதனால் நீங்கள் அவமானப்படக்கூட நேரலாம். எனவே உங்கள் வரம்புக்குள் இருக்க வேண்டும். பெண்களிடம் இடைவெளி பின்பற்ற வேண்டும். பிரச்சனைகள் வராத வகையில் உங்களுடைய பேச்சில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டுங்க. உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மூத்த சகோதரிகளிடம் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரலாம். இதனால் தவறான புரிந்துணர்வும் சில சமயங்களில் உறவுகளில் பிரிவும் இருக்கலாங்க. எனவே அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும். சுமூகமான நல்லுறவிக்கு அவர்களுடனான வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். எதிர்பாலினத்தவருடன் பிரச்சனைகள் எழலாம். எனவே
நீங்கள் சந்திக்க வேண்டிய சவால்களாகவும் இருக்கலாம். எனவே உங்களுடைய நடவடிக்கைகளில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்த நிதிநிலை, இந்த மாதம் நஷ்டங்களை தவிர்க்க உங்கள் நடவடிக்கைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டுங்க. பிறரை நம்பி உங்களுடைய பணம் மற்றும் சேமிப்பை கூட நீங்கள் இழக்க நேரலாம். புதிய நபர்களை சந்திக்க உங்களுக்கு வாய்ப்பும் கிட்டும். திடீர் பண வரவிற்கான அவர்களின் கருத்துகள் உங்களை ஏமாற்றும் வகையில் தான் இருக்கும். எனவே நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அதிர்ஷ்டின் மீது அதிக நம்பிக்கை வைக்கக்கூடாது. நஷ்டங்களை தவிர்க்க பிறரை அதிகம் நம்பக்கூடாதுங்க. பொருளாதார வளர்ச்சி கருதி புதிய செயல்களை நீ மேற்கொள்ளாமல் வழக்கமான செயல்களையே நீங்கள் செய்ய வேண்டும். உபரி பணம் உங்கள் கையில் இருந்தால் அதனை முதலீடு செய்வதை விட சேமிப்பு செய்வதே நல்லது. சொந்த தொழில் செய்யும் எண்ணம் இருந்தால் அதனை இந்த மாதம் நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. அதன் மூலம் நீங்கள் அதிகப்படியான நஷ்டங்களை தவிர்க்கலாம். கடன்கள், வழக்கு விவகாரங்கள் மற்றும் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறித்த செலவுகளும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எனவே உங்கள் செயல்களில் அதிக கவனம் தேவைப்படுது. ஆன்மீக ஈடுபாடு மற்றும் விநாயகர் வழிபாடு மூலமாக நீங்கள் உங்கள் எதிர்மறையிலிருந்து காத்து கொள்ளலாம். அடுத்து உத்தியோகம் மற்றும் தொழில். ஏப்ரல் மாதத்தில் நிதி நிறுவனங்கள், ரசாயனங்கள், பிற நாடுகளுடனான பரிவர்த்தனைகள், மென்பொருள், ஆன்லைன் வேலைகள் மற்றும் பெண்கள் பயன்படுத்தும் தயாரிப்புகள் தொடர்பான வேலைகள் ஆகியவற்றிலிருந்து உங்களுக்கு வளர்ச்சி சாத்தியமாகவே இருக்குது. கூடுதலாக உங்கள் சொந்த தொழிலை நடத்துவதை விட ஒரு நிறுவனத்தின் கீழ் வேலை செய்வதன் மூலம் வளர முடியுங்க. எனவே உங்கள் தொழில் வளர்ச்சிக்காக வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்க்க பரிந்துரைக்கப்படுது. இந்த மாதம் நீங்கள் சில சங்கடங்கள், வீழ்ச்சிகள் மற்றும் தொழில் மற்றும் முதலீடுகள் மூலமாக பொருளாதார இழப்பை சந்திக்க நேரலாம். முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன் நிபுணர்களின் ஆலோசனை கேட்பது தான் நல்லது. பணியிட சூழலில் பிறருடன் இடைவெளி விட்டு பழகுவது நல்லதுங்க. உங்கள் திட்டங்கள் பற்றிய ரகசியங்களை பிறருடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் அதிக நம்பிக்கை வைத்திருக்கும் நபர் உங்களை ஏமாற்றக்கூட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. எனவே நீங்கள் உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் பிறரிடம் பகிரக்கூடாது. எதிர்மறை ஆற்றலை தவிர்க்க மற்றவர்கள் உங்களை அதிகம் நெருங்காமல் பார்த்து கொள்ள வேண்டுங்க. அடுத்து ஆரோக்கியம். சிறுநீர் அமைப்பு, சிறுநீரகங்கள், சுரப்பிகள், ஹார்மோன்கள் மற்றும் கண் குறைபாடுகள் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு ஏப்ரல் மாதம் உதவிகரமான காலமாகவே திகழப்போகுது. எனவே இந்த பகுதிகளில் நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டால் நீங்கள் முழுமையாக குணமடைய சிகிச்சைக்கு செல்லலாங்க. இருப்பினும் இந்த பகுதிகளில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் இந்த பகுதிகளில் தற்காலிகமாக புதிய உடல்நல பிரச்சனைகளை அனுபவிக்கும் வாய்ப்பும் இருக்குது. எனவே உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது மருத்துவ ஆலோசனை பெறுவது தான் நல்லது. ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகப்படியான கவனமும் செலுத்த வேண்டும். அடுத்து மாணவர்கள். மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு இந்த மாதம் அனுகூலமாகவே இருக்குது. ஆசிரியர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதன் மூலம் நீங்கள் உங்கள் இலக்கை அடைந்து அதிகப்படியான வெற்றியும் பெறுவீங்க. நீங்கள் சில தற்காலிக சிரமங்களை சந்தித்தாலும் முன்னோர்களின் அருளால் உங்களுடைய இலக்கை வெற்றிகரமாகவே எட்டுவீங்க. மேற்படிப்பிற்காக நீங்கள் நீண்ட தூர பயணம் செல்லக்கூட நேரலாம். உங்கள் கல்வி மேம்பாட்டிற்காக நீங்கள் இடமும் பெயரலாம். உங்கள் சூழலில் எதிர்மறையை தவிர்க்க எதிர்பாலினத்தவரிடம் இடைவெளி விட்டு பழக வேண்டுங்க. நீங்கள் நண்பர்களுடன் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடக்கூட நேரலாம். இதனால் கல்வியில் உங்கள் கவனம் சிதறலாங்க. எனவே அத்தகைய பொழுதுபோக்கு அம்சங்களில் இருந்து நீங்கள் விலகியே இருக்க வேண்டும். அடுத்து ரிஷபராசிக்கான குணாதிசயம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்க தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. குணங்களின் அடிப்படையான குணம் பேராசை, நற்பண்பில்லாத தீய குணங்களை உடையவர், ஐம்புலன்களையும் அடக்க முடியாதவர், கடவுள் நம்பிக்கை, பிடிவாதம், பரந்த மனம், நிம்மதியற்ற மனம், பூமியிலிருந்து உருவாக்கப்பட்ட சூட்டை போல இவர்களின் குணம் அமைஞ்சிருக்குங்க. இவர்களின் தற்போதைய குணம் நற்பண்பில்லாத பிடிவாதம், தீய குணங்களை உடைய கற்பனை, ஆசைகளை வைத்து கொண்டு இருப்பவர் இவர்கள் என சாதிப்பாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க வேலையில் முழு மனதுடன் உழைப்பவங்க. பணத்தை கடவுளாக நினைப்பவங்க. இவரிடம் பணம் தங்காது. எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அவ்வளவு செலவு இவர்களிடம் ஆய்கொண்டே இருக்கும். பணம் சம்பாதிப்பதில் வல்லவர். மற்றவரிடம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துபவங்க. இதனால் இவர் சுயநலவாதியாக கூட இருப்பார். ரிஷபராசிக்காரங்க பணக்காரனாக முடிவதில்லை.
இதுவரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் எப்படி அமைய போகிறது என்று பார்த்தோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.